$21 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி தான். இது ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 500, 1000 டாலர்ஸ்லாம் வந்து சர்வசாதாரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்ஸில் ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். கூகுள் சர்ச் இன்ஜின் போயிடுங்க, அதில் வந்து அட்மிட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இல்லை ஜாயின் அட்மிட் ஆட் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணி வச்சுருந்தேன், டேரெக்டாக வந்து லாகின் ஆகிடுச்சு. இந்த அட்மிட் ஆட் அப்படின்றது ஒரு ஸ்டோர் இது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அஃப்லேட் மார்க்கெட்டிங் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அஃப்லேட் மார்க்கெட்டிங் லிங்க்கை வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்தமாதிரி லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரில் வந்து எந்த மாதிரி எப்படிலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ப்ரோக்ராம்ஸ் மை ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை ஃபஸ்ட்டு க்ரைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்ஸுக்கான துணி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட்டில் இந்த ஆன்லைன் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். பேனர்ஸ் அண்ட் லிங்க்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளாத்தை பற்றி நீங்கள் ஏதாவது ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க்கை, இந்த துணி வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கை ஷேர், இந்த லிங்க் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் பாருங்கள் இங்கே 35 ரூபீஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட் க்ரைன்றது ஒரு வெப்சைட். இது இந்த மாதிரி லட்சக்கணக்கில் வெப்சைட்ஸ் இருக்குது அங்கே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து வெப் ஹோஸ்டிங், வெப் டிசைனிங் இந்த மாதிரி ரிலேட்டடு வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஹோஸ்டிங் சைட்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஹோஸ்டிங் சைட் ரிலேட்டடாக அஃப்லேட் லிங்க்கு அவங்க எடுத்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அது ரிலேட்டட் கமிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து ஒரு 100 members கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 140 ரூபீஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதுதான் மேஜர் அட்வான்டேஜ் இதில். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் நான் இந்த ஸ்டோரில் வந்து $21 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி தான். இது ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 500, 1000 டாலர்ஸ்லாம் வந்து சர்வசாதாரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் ரிலேட்டட் வெப்சைட் அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடு அப்டேட் லிங்க்கை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் வராங்க, அந்த வெப்சைட்டை வந்து ரீட் பண்ணுறாங்க ஹெல்த் ஓரியண்டட் வெப்சைட்னா. அதில் பை நவுன்னு ஏதாவது ஒரு பட்டனில் நம்ம இந்த லிங்க்கை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அவங்க பை பண்ணாங்கன்னா அதுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஆக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். இது இதில் பாருங்கள் அந்த லிங்க் இருக்குது இல்லையா, அந்த லிங்க்கை நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் வந்து பை பண்ணுறாங்களோ அதுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி கமிஷன் ரேட்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 100 கிளிக்ஸு உங்களுக்கு வந்துச்சுன்னா 200 ரூபா கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஃப்லேட்டு ப்ரோக்ராம்ஸே நிறையா இருக்குது. லேக்ஸ் கணக்கில் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களோட அஃப்லேட் லிங்க்கை வந்து இந்த ஸ்டோரில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்பில் போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி வெப்சைட் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது ரிலேட்டட் ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி பை பண்ணுவாங்க. இது ரிலேட்டடு இந்த அட்மிட் ஆட் ஸ்டோர் ரிலேட்டடு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதர் யூடியூப் சேனலில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக $1000 $500 வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு டெஸ்டிங்காக தான் நான் வந்து சும்மா இது லாகின் பண்ணி யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு லைவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இதை கேஷ் அவுட் பண்ண போகிறேன் எப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து மினிமம் $20 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். இந்தியன் ரூபியில் வந்து உங்களுக்கு
தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். இந்த யூஎஸ்டி பார்த்திங்கன்னா பேபால் மூலிமா நான் என்ன பண்ண போகிறேன், கேஷ் அவுட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு வித்ட்ரா அப்படின்னு கொடுத்துருங்க. வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ் நான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து 399 தான். இந்த கோர்ஸை நான் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறேன். லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்கும் போது லைஃப் டைம் அக்சஸ். கோடிங் நாலேஜாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், வெப்சைட் டிசைனிங் கற்றுக்க போகிறீங்க. இந்த கோர்ஸ் முடித்த அடுத்த நாளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெப்சைட் டிசைன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இந்த வெப்சைட் டிசைனிங் கற்றுக்கிறதுக்கு மூலிமா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு வெப்சைட் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்து என்ன பண்ணலாம், பணம் வந்து சம்பாதிக்கலாம். அப்புறம் கூகுள் ஆட்சென்ஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் வந்து சம்பாதிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட இந்த கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். தேங்க்யூ. இதில் வந்து $21. யூ வில் ரிசீவ் த ஃபண்ட் இன் டு யுவர் அட்மிட் ஆட் ஏர்னிங்ஸ் வேலட் வித்தின் 1 hour அப்படின்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்ட் அப்படின்னு வந்து கோ டு அட்மிட் ஆட் ஏர்னிங்ஸ் பேஜ் போயிடுறேன். வித்ட்ரா அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை வந்து நான் யூஎஸ்டி கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, $19 வந்து எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரெடிட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் என்னோடய பேபால் அக்கௌண்ட்டை வந்து நான் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்க டாலர்ஸில் இருக்கிறது எல்லாமே என்னோடய பேபால் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பேபாலுக்கு எனக்கு ரிசீவ் ஆகிற மணியை வந்து என்னோடய இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஜஸ்ட் நான் அக்ரி கொடுத்துட்டு க்ரியேட் ரெக்வஸ்ட். ஸோ என்னோடய மணி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ரெக்வஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். நான் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த ப்ரூஃபை கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட் தான் இது. அதனால் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.